பெண் போலீசை காரில் அள்ளிச் சென்ற மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதால் பின்னர் நடந்த விபரீதம். எரிபொருள் விநியோகம் 12 தேதி முதல் புதிய நடைமுறை. ஹெலியில் மன்னாருக்கு வந்து கெட்டுக்காட்டிய முன்னாள் அமைச்சர் மஹிந்த விசுவாசி துப்பாக்கிச் சூட்டில் பலி. லிட்ரோ புதிய சிலிண்டரின் புதிய விலை 14,000 ரூபாய் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. போராட்டக்காரர்களுக்கு உணவு கொடுத்தோருக்கும் ஆப்பு வைத்த போலீஸ் தீவிர விசாரணை. சீன கப்பல் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசாங்கம். வெள்ளிக்கிழமை விடுமுறை ரத்து. பயணிகளை ஏற்றிச் செல்லாத தனியார் பேருந்துகளின் அனுமதி பத்திரம் ரத்து. போக்குவரத்து ஆணைக்குழு அறிவிப்பு. ரணிலின் பதவியை பறிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியது. கொழும்பில் ஏற்படவுள்ள அரசியல் திருப்பங்கள். ரணிலுடன் சங்கமிக்க உள்ள உறுப்பினர்கள். ஸ்ரீலங்கா காவல்துறையின் பெண் உத்தியோகத்தரை சிலர் கடத்திச் செல்ல முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் உத்தியோகத்தர் வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த போதே பலவந்தமாக காருக்குள் ஏற்றி கடத்திச் செல்ல முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பெண்கள் உட்பட 3 பேரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களை தடுக்கும் செயற்பாடாக காவல்துறையினர் வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போதே வீதியில் பயணித்த காரொன்றை தடுத்து சோதனை செய்ய முற்பட்ட போது காருக்குள் இருந்த சிலர் பெண் காவல்துறை உத்தியோகத்தரை பலவந்தமாக இழுத்து ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளனர். அதனையடுத்து அங்கிருந்த ஏனைய காவல்துறை உத்தியோகத்தர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் காரை துரத்தி சென்று அதனை நிறுத்துவதற்காய் காரின் சக்கரத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அதனையடுத்து அம்பான் புல பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது காருக்குள் இருந்து 6 கிராம் கெரோயின் போதைப் பொருளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். காரில் கடத்திச் செல்லப்பட்ட பெண் காவல்துறை உத்தியோகத்தர் காயமடைந்த நிலையில் அம்பன் புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 35 வயதுடைய ஆண் ஒருவரும் 22 மற்றும் 45 வயதுடைய பெண்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் இன்று மகவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் தற்சமயம் QR குறியீட்டு முறை மூலம் வாகனங்களுக்கு எரிபொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. முச்சக்கர வண்டிகள் காவல் நிலையங்களில் பதிவு செய்து அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரச நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் வியாபாரங்களை முன்னெடுக்கின்ற நிறுவனங்களில் பல வாகனங்கள் இருந்தால் அந்த வாகனங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி முதல் QR குறியீட்டில் எரிபொருளை பெற பதிவு செய்ய முடியும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி தமது பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கு மன்னாருக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். விசேட உலங்கு வானூர்தி மூலமாக இன்று காலை 9:30 மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்துள்ளார். மன்னாருக்கான திடீர் பயணம் குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போது எந்தவித பதிலும் கூறாமல் அவ்விடத்தில் வந்த வாகனத்தில் ஏறி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுடன் 3SF என அழைக்கப்படுகின்ற தனியார் கடல் உணவு உற்பத்தி நிலைய பிரதிநிதிகளும் வருகை தந்த நிலையில் அவர்களின் வாகனத்திலேயே அவர்களுடன் அவர் ஏறி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லேரியா வங்கி சந்தி பகுதியில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மொட்டு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கொட்டிக்காவத்த முல்லேரியா பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டு கிழக்காக உயிரிழந்துள்ளார். பொதுஜன பெரமுறவின் உறுப்பினர் சுமது ரிஷான் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் மஹிந்த ராஜபக்சவின் தீவிர விசுவாசி என்றும் கூறப்படுகின்றது. பெட்ரோ எரிவாயு சிலிண்டர்களின் புதிய விலையினை லிட்ரோ நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது. அதன்படி 2.5 கிலோகிராம் சிலிண்டர் 7,000 ரூபாவுக்கும் 5 கிலோகிராம் சிலிண்டர் 11,000 ரூபாவுக்கும் 12.5 கிலோகிராம் சிலிண்டர் 14,000 ரூபாவிற்கும் 37.5 கிலோகிராம் 35,000 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
காலிமுகத்துடல் போராட்டத்தின் ஆரம்பத்திலிருந்தே கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றிலிருந்து தினமும் உணவு வழங்கப்பட்டு வந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது சம்பந்தமாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது போராட்டக்காரர்களுக்கு தினமும் 500 முதல் 600 வரையான உணவுப் பொதிகள் போராட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து அண்மைய காலம் வரையில் வழங்கப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த உணவு இலவசமாக விநியோகிக்கப்பட்டதா அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பினூடாக வழங்கப்பட்டதா என்பதை அறிந்து கொள்வதற்கு போலீசார் மேலதிகமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீனக்கப்பலின் இலங்கை விஜயம் குறித்து வெளியாகியுள்ள கரிசனைகளை இலங்கை நிராகரித்துள்ளது. கப்பலின் இலங்கை விஜயம் குறித்து நேற்று அமைச்சரவை ஆராய்ந்ததாக தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன அந்த கப்பல் தரித்து நிற்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் முன்னொருபோதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த தருணத்தில் இந்தியாவும் சீனாவும் எங்களுக்கு உதவியுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த விவகாரத்திற்கு ராஜதந்திர தீர்வு காணப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எரிபொருட்களுக்கான பிரச்சினைகளின் காரணமாக அரசாங்க ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வழங்கப்பட்டிருந்த விசேட விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறை வழங்குவதற்கான சுற்றறிக்கையினை ரத்து செய்வதற்கான அங்கீகாரத்தை அமைச்சரவை நேற்றைய தினம் வழங்கியுள்ளது. எரிபொருளை பெற்று பயணிகளை ஏற்றிச் செல்லாத தனியார் பேருந்துகளின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் முதல் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்துகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களில் எரிபொருட்கள் வழங்கப்படுகின்றன. இருப்பினும் எரிபொருளை பெற்றுக் கொள்ளுகின்ற சில தனியார் பேருந்துகள் பயணிகளின் சேவையில் ஈடுபடுவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சில தனியார் பேருந்துகள் எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதுடன் அதனை வெளியில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை அண்மையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. இந்நிலையில் எரிபொருள் பெற்று பயணிகளை ஏற்றிச் செல்லாத தனியார் பேருந்துகளின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்னர் அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவையும் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அமெரிக்கா கோட்டாவுக்கு அழுத்தம் வழங்கியதாக சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு நேர்ந்த கதி தொடர்பில் தான் மகிழ்ச்சி அடைய போவதில்லை எனவும் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள பேட்டியில் பிமல் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுகின்ற போது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க சிங்கவையும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அமெரிக்கா கோட்டாவிடம் வலியுறுத்தியது. ரணிலை பிரதமர் பதவியிலிருந்து விலக்கியிருந்தால் சபாநாயகரே பதில் ஜனாதிபதியாக செயற்பட்டிருப்பார். சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவின் கொள்ளளவு எவ்வளவு என்பது எமக்கு தெரியும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். ஒருவேளை பதில் ஜனாதிபதியாக சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருந்தால் நாட்டின் நிலைமை என்னவாகியிருக்கும் என்பது தெரியாது. நாட்டினுடைய தற்போதைய நிலைமைக்கு முன்னாள் நிதியமைச்சர் பசுர் ராஜபக்சவும் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரவுமே காரணம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். நாளைய தினம் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவவுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிரணியில் இருந்து ஒரு குழு ஆளும் கட்சி பக்கம் தாவவுள்ளது என்றும் ஆளும் கட்சி பக்கமுள்ள ஒரு குழு எதிரணியில் இணையவுள்ளது என்றும் உள்ளக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார் வெல்கம, கபீர் காசி, மயந்த் திசாநாயக்க, அலவதுல, அஜித் மன்னபெரும மற்றும் கிங்ஸ் நெல்சன் ஆகியோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேநேரம் ஆளும் கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஜி எல் பீரிஸ், டலஸ் அழகுப்பெரும, நாலக கொடகேவா, சன்ன ஜெயசுமன, உதயன கிருந்திகொட, வசந்த ஜாபா பண்டார, டிலான் பெரேரா, திலக் ராஜபக்ஷ, உப்புல் கலப்பட்டி, சரத்குமாரசிறி மற்றும் லலித் எல்லாவல ஆகியோர் எதிர்கட்சியில் அமரவுள்ளது தெரிவிக்கப்படுகிறது. பெண் போலீசை காரில் அள்ளிச் சென்ற மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதால் பின்னர் நடந்த விபரீதம். எரிபொருள் விநியோகம் 12ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை. ஹெலியில் மன்னாருக்கு வந்து கெத்து காட்டிய முன்னாள் அமைச்சர் மஹிந்த விசுவாசி துப்பாக்கிச் சூட்டில் பலி. லிட்ரோ புதிய சிலிண்டரின் புதிய விலை 14,000 ரூபாய் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. போராட்டக்காரர்களுக்கு உணவு கொடுத்தோருக்கும் ஆப்பு வைத்த போலீஸ் தீவிர விசாரணை. சீனக்கப்பல் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசாங்கம்.
வெள்ளிக்கிழமை விடுமுறை ரத்து. பயணிகளை ஏற்றிச் செல்லாத தனியார் பேருந்துகளின் அனுமதி பத்திரம் ரத்து. போக்குவரத்து ஆணைக்குழு அறிவிப்பு. ரணிலின் பதவியை பறிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியது. கொழும்பில் ஏற்படவுள்ள அரசியல் திருப்பங்கள், ரணிலுடன் சங்கமிக்க உள்ள உறுப்பினர்கள்.